நோன்பு குறித்து ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல வந்து ரமலான் மாசம் 29 நோன்போட முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஏன்னா நம்ம நோன்பை நம்ம தீர்மானிக்கிறது பிறையை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கிறோம். ரமலான் மாதம் துவங்கி விட்டது என்பதையும் ரமலான் மாதம் முடிந்து விட்டது என்பதையும் இரண்டையுமே பிறைய கண்ணால் பார்ப்பதை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கணும். ரசூலுல்லாஹ் நமக்கு அதைத்தான் சொல்றாங்க, சூமூலி ருயத்திஹி வாஃப்திருலி ருயத்திஹி, பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க. ஃபைன் குமா அலைக்கும் பாக்மின் இத்தத்த ஷாபான சலாத்தீன், மேகமூட்டமாக இருந்தால் ஷாபானின் மாதத்தை 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ பிறை கண்ணால் பார்ப்பது அளவுகோல், சரிங்களா? இப்போ இதன்படி பிறைய நம்ம பிறை என்பது நமக்கு 29 நாளோடையும் ஒரு மாதம் முடியலாம், 30 நாளும் வரலாம். மாதம் என்பது 29 நாளாகவும் இருக்கும், 30 நாளாகவும் இருக்கும். அதுபோல் ஒரு ரமலான் ஒரு வருஷத்தில் ரமலான் மாதம் 29 நாளோட முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, முஸ்லீம்கள் சிலர் குறைப்பட்டு கொள்வது, தாய்மார்கள் பெரியவங்கள்லாம் ஒரு நோன்பு மிஸ் ஆயிடுச்சேன், ஒரு நோன்பு மிஸ் ஆகி விட்டா இவர் கல்லாவே பண்ணிடுவாங்க போல இருக்கு, ஒரு நோன்பு மிஸ் ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறது. அது என்ன கவலைப்படுறது, பிறையை பார்த்து தானே 29 ஆச்சு, பிறையை பார்த்தானே நோன்பு வைக்க துவங்கணும், பிறையை பார்த்தானே பெருநாள் கொண்டாடணும். அதில் எந்த மாதம் 29 வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மாதமே 29 தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 30 வந்தா தான் ரவுண்டாக போகலையே, காசு பணத்தில் ரவுண்ட் இருக்கு, மாதத்தில் என்ன ரவுண்டு, அந்த மாதம் பிறை பார்த்து நடிப்பில் 29 வந்துருச்சுன்னு அதுதான் ரவுண்டு, அதுதான் கம்ப்ளீட்டு, 30 வந்தால் 30 ரவுண்டு அது கம்ப்ளீட்டு. இவங்களுக்கு 29 முடிஞ்சிருச்சுன்னா ஒரு குழப்பம், 30 வரலையே, ஒரு நோன்பு அநியாயமாக மிஸ் ஆயிடுச்சேன், அநியாயமாக ஏன் மிஸ் ஆகுது. அல்லாதான இறைவன் சொன்ன வழிமுறையை கடைபிடிச்சு நோன்பு வைக்கிறோம், இறைவன் சொன்ன வழிமுறையை கடைபிடித்து நோன்பு வைக்கும் போது 29 வந்தால் அது அநியாயமாக நோன்பு விட்டோம் அர்த்தமாகுமா? அதற்காக வேண்டி நாம் குறைப்பட்டு கொள்ளலாமா, நம்மை நாமே நொந்து கொள்ளலாமா? அப்போ இறைவன் என்ன செட்டப் வைத்திருக்கிறான் என்பதையே ஒரு அறியாத ஒரு அறிவீனமான ஒரு செயலாகத்தான் அது பார்க்கப்படும். அப்போ 29 நோன்பு வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நோன்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அலட்டி கொள்ளக்கூடாது, அது தேவையற்ற வேலை. இறைவன் அதையெல்லாம் நன்மையான காரியமா, எனது அடியானை பாருங்கள் ஒரு நோன்பு குறைந்து விட்டது என்று எவ்வளவு அலட்டி கொள்கிறான் அப்படின்லாம் எல்லாம் பார்க்க மாட்டான். இவன் எதுக்கு தேவையில்லாத வேலை, 29 நான் முடிப்பேன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா, இவையும் அலட்டிக்கிறான் என்று வரமும் மீறக்கூடிய ஒரு செயலாகத்தான் அது பார்க்கப்படும். அதை நாம் புரிந்து கொள்ளணும்.